இப்போ இதோட நல்ல பக்கத்து மேலே வந்து இது வந்து கெட்ட பக்கம் வந்து ராங் போட்டிருக்கேன். நல்ல பக்கத்தோட மேலே இதை வச்சுட்டு இதோடதையும் வச்சு ஒரு அரை இன்ச் தையல் அடுத்து இதை அப்படி திருப்பி வச்சு அமுக்கு தையல் அமுக்கு தையல் போடும்போது இந்த பிசிறு இப்படி இருக்கணும். மேலே அப்படி வச்சு பட்டியோட ஒரு இன்ச் கணக்கில் ஒரு மணி அப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பட்டி இருக்க மாதிரி வெறுமனா ஒரு தையல் போட்டால் போதும், மடக்க தேவையில்ல. எல்லா பக்கம் எல்லா பக்கமும் அப்படியே தையல் இருந்தாலும் தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பின்னாடி முதுகு பக்கமில் டாட் பிடிக்கணும். இந்த ரெண்டு துணியும் சேமாக அப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 4.5, அது யாருக்காக இருந்தாலும் 4.5 வைக்கணும். இதுதான் அடையாளம், அந்த டாட்டுக்கு பிடிக்கக்கூடிய அடையாளம். பிடிச்சிட்டு இந்த நீளம் எவ்வளோ இருக்கோ, இப்போ 12 இருக்குன்னா அதை மூணாவது வாய்ப்பாடால் பண்ணோன்னா 4 3 12 சொல்கிறோம்ல, அப்போ 4 இங்கேருந்து இங்கே 4 வைக்கணும். இங்கே வந்து நமக்கு வந்து 15 இருக்குது, அப்போ 5 3 15, அப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 5 வைக்கணும். அதாவது 3 டேபிள்ஸால் அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை வந்து 3 டேபிள்ஸால் பண்ணி எவ்வளோ வருதோ அதுதான் ஹைட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான். இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த இடம் தான் அடையாளம். இப்போ வந்து பிடிச்சி தைக்க போகிறேன். தைக்கும் போது என்ன பண்ணால், இந்த இதை ரெண்டையும் சேமாக சோல்டர் பிடிச்சிக்கணும். கீழே இது ரெண்டையும் அடையாளப்படுத்திருக்கோம்னா அந்த இடத்தையும் இதையும் பிடிக்கணும். அடையாளப்படுத்தின இடம் வந்து நம்ம கையோட நடுவில் வரணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். அரை இன்ச் அளவு மட்டும் வந்து இங்கேருந்து பிடிக்கணும், ரொம்ப பிடிக்க வேணாம். வச்சு அந்த கரெக்டாக அந்த மாதிரி டாட் பிடிச்சதும் இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து மாறிடாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் ராங் போட்டுக்கணும், அதையில் இந்த பக்கம் ராங் போட்டுக்கணும். போட்டு இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா, நம்ம நல்ல பக்கமாக போட்டு வெட்டினால இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ராங்கான பக்கத்தை வந்து உள்ளே வரணும். இந்த ராங் போட்ட துணியை வந்து இது மேலையும் அடுத்து இதில் ராங் போட்டதை வந்து இந்த பக்கம் உள்ளே வர மாதிரி இது இப்போ வந்து அடிச்சு காட்டுறேன்.
வந்து மேலே ஷோல்டர்லேருந்து தைக்கணும். இது தைக்கும் போது இப்படியே இப்படி அடித்து இப்படியே அடித்து இப்படியே அடித்து இப்படி அடிக்கக்கூடாது எப்பயுமே, ஏன்னா உள்ளே வந்து காற்று போச்சுன்னா ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு இடமா தான் இங்கே தைச்சிட்டோன்னா அடுத்து தனியாக எடுத்துகிட்டு திரும்ப இப்படி கட் பண்ணிடணும், திரும்ப இப்படி அந்த மாதிரி அடிக்கணும். ஓடும் தச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும், எங்கேயாவது இப்படி தூக்குதா அப்படின்றத வந்து இப்படி கை வச்சு இப்படி தட்டி பார்க்கணும். உடனே எங்கேயாவது தூக்குச்சுன்னா அந்த இடத்துல இப்போ தூக்குதுன்னா நான் இந்த தையலை பிரித்து விட்டு நல்லா இப்படி இறக்கி விட்டு நல்லா இது பண்ணணும், இப்படி பார்க்கணும். இப்படி இது வந்து சரியாக இருந்ததுன்னா தேவையில்லை, இல்லைன்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் பஃபியாக இருக்கும் தூக்கிக்கிட்டு. அதுதான் இப்போ இதில் டாட் குறிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒன்றா வச்சுக்கணும், சேர்த்து ஒன்றா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும். இப்போ இந்த மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இப்படி லூஸ் விழுந்துச்சுன்னா நான் இதை எடுத்துடணும், தையலை பிரிச்சுட்டு திரும்ப நான் அதை கொஞ்சம் இழுத்து விட்டு தைக்கணும். இழுத்து விட்டு இப்போ இப்படி கையை வச்சு இப்படி தட்டி விட்டுக்கணும். வந்து டாட் பிடிக்க போகிறோம். இப்போ ரெண்டு துணி இப்படி ஒன்றா வச்சுட்டு ஒன்றுமே இது வேணும் இப்படி இதை தூக்கி இது மேலே தான் போடுறோம். அதாவது இந்த துணியோட இதுவும் இந்த துணியோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த துணி இப்படி சமமாக வச்சு இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து ரெண்டே முக்கால், ரெண்டே முக்கால்னால் ரெண்டரை, இந்த கோடு வந்து ரெண்டரை, இது பக்கத்தில் இந்த ரெண்டு கோடு இருக்குல்ல அதான் ரெண்டே முக்கால். நான் இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து ரெண்டே முக்கால், அப்புறம் இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து அகலம் வந்து ரெண்டு இன்ச், அடுத்து இதோட சென்டர் வந்து ஒன்று. இப்போ இதோட டாட்டோட வந்து ரெண்டரை வைக்கும், பன்னெண்டரைக்கு மேலே வர்றது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டரை வச்சா தான் இருக்கும். ஆனால் வந்து டாட் நல்லா மேலே ஏற்றி வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நார்மலாக எல்லாருமே இது பண்ணுறது வந்து ரெண்டரை, இங்கேருந்து இங்கே வச்சு ரெண்டே முக்கால் ரெண்டு, இதுக்கு சென்டர் ஒன்று, இந்த உயரம் வந்து ரெண்டே ஹால். அடுத்தது வந்து இந்த அடுத்து ஆம்கோல் டாட் வந்து இங்கேருந்து நான் ஒன்றரை இன்ச் வைக்கிறேன், ஒன்றரை இன்ச் வச்சு இப்படி ஒரு கோடு ஏன்னா இப்படி வச்சு இப்படி போடுறது ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இப்படி வரும். அடுத்தது இங்கேருந்து ஒன்றரை இன்ச், இங்கே ஒன்றரை இன்ச் இப்படி வைக்கிறனால வைக்கலாம், பார்க்க அப்படி டைமண்ட் ஷேப்பாக தெரியலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒன்றரை வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே வைக்கிறது ரெண்டு வைக்கலாம், ரெண்டரை வைக்கலாம், ஒன்றரை கூட வைக்கலாம். ஆனால் இப்போ நாம் அப்படி வச்சு பார்த்து ரெண்டரைனா இப்படி இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ரெண்டையும் கரெக்டாக அப்படி வச்சுக்கணும். கீழே தான் மெயின் இந்த இடத்த தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணால் நான் இந்த ரெண்டையும் கீழே எப்படி சமமாக அந்த இடத்த இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கடி வச்சுட்டு இந்த இதை வந்து கையில் ரெண்டையும் சேமாக பிடிச்சிட்டு இதை ஊசியால் அதே போல் இந்த இடத்துலையும் இங்கேயும் கரெக்டாக வச்சு பெரிய அடுத்தது இங்கேருந்து இதை அடையாளப்படுத்திக்கணும். இந்த சைடு இப்படி வைக்கும் போது கீழே மட்டும் நீங்கள் கட் பண்ணுறதுனா ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடுவீங்க, அதனால வந்து அந்த ரெண்டே முக்காலே குறிச்சிக்கலாம், ரெண்டே முக்கால் ரெண்டு, இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இந்த ஒன்று தான் இந்த ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக வந்து வரைஞ்சி காட்டுறேன். வந்து இதை வந்து இப்படி வந்து இதை தச்சுக்கணும், இந்த இதையும் இதையும் சேர்த்து வச்சு சமமாக அடுக்கி வச்சுட்டு இது தைக்கணும். இந்த பஸ்ட் டாட் கீழே பிடிக்கிறதுனால ரெண்டு துணியும் நல்லா சேர்த்து பிடிக்கும், ஒரு துணியில் பிடிச்சி ஒரு துணியில் பிடிக்காமல் இருக்கக்கூடாது, ரெண்டு துணியும் சேர்த்து நல்லா நூல் விட்டுட்டு இது பண்ணக்கூடாது.
அடுத்தது இங்கேருந்து இங்கே பிடிக்கிறது வந்து நூல் இதாக இருக்குது என்னென்ன. அடுத்தது இங்கேருந்து இங்கே பிடிக்கிறது வந்து இந்த டாட்டோட இதில் வந்து கீழே உள்ள டாட்டில் கையை எப்படி வச்சுக்கணும், இதை எப்படி வச்சுக்கணும். பிடிச்சதே விலகி போனாலும் நாம் தைக்கிறது வந்து இதுக்கு நேராக பார்க்குற மாதிரி தைக்கணும். கரெக்டாக அந்த ஊசி அடையாளம் தான் அது, கரெக்டாக நூல் விட்டு வட்டணும். அடுத்தது இது ரெண்டையும் இப்படி சமமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஏற்கனவே ஊசி குத்தின அடையாளம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து எல்லாமே கால் இன்ச் அளவு தைச்சு கரெக்டாக அந்த ஊசி குத்தின அடையாளம் இங்கே வருது அங்கே. இப்போ வந்து இது என்ன பண்ணுவேன்னா இது எல்லோரும் ரெண்டு தையல் போடுறதுன்னா நல்லா போட வரவங்களுக்கு நெளியாமல் வரும், ரெண்டாவது தையல் போட வராது அப்படின்றவங்க இந்த நூலை வந்து ஒரு சுற்றி சுற்றி முடிச்சு விட்றணும். முடிச்சு விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு தையல் போடணும் அவசியம் இல்லைங்க, இது முடிச்சு விட்டு கட் பண்ணிடணும். அதனால் அது அவர் அதுக்கு வேலை இல்லை. இப்போ இதே மாதிரி அடுத்ததில் போட்டு கட்டுறேன். டாட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு இதை அப்படி இது பண்ணி டாட்டை அப்படி எடுத்து இப்படி காட்டணும். இந்த கீழ் டாட்டை மட்டும் அப்படி வச்சு அப்படின்னா நிற்கணும், பேச்சா நிற்கிதா அந்த மாதிரி பார்த்துக்கணும். இதை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கோன்றதுக்கு அர்த்தம். இப்போ அடுத்து வந்து பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேக் ஃப்ரண்ட்டுக்கு இது ரெண்டையும் பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சு பண்ணணும். மடிச்சுட்டு இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுக்கணும், அதாவது இந்த இது எப்படி இந்த அக்குள் சைடு இந்த அக்கல் சைடு கழுத்து சைடு, கழுத்து சைடு வந்து கழுத்து சைடு போகிற மாதிரியும் இந்த இது வந்து அக்கல் சைடு வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த உயரத்தை அளக்கணும். இந்த உயரம் நமக்கு தேவையில்லை, இந்த சைடில் வர உயரம் மட்டும்தான் தேவை. அப்போ இங்கே இந்த இதுவும் இதுவும் சமமாக இங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து இங்கே எடுக்கிற அளவு தான் முக்கியம் வந்து மூன்றரை இருக்குது அப்படின்னா அந்த மூன்றரை தான் நமக்கு மெயின் அளவு. இந்த முன்னாடி எடுக்கிற அளவு வந்து நம்ம ரெண்டரையும் வச்சுக்கிறலாம், மூணு வச்சுக்கிறலாம் நம்மளோட ரூம். அதாவது ரெண்டரைக்கு மேலே வச்சோன்னா மூணு மூன்றரைக்கெல்லாம் வச்சோன்னா வயிறு மேல் வயிறு இருக்கு இல்லையா, மேல் வயிறில் அந்த பட்டி பட்டுச்சுன்னா திரும்பிக்கிறோம் நம்ம. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கையை விட்டு நம்ம அதை புரட்டி புரட்டி விடுற மாதிரி ஆகும். அதனால லிமிட்டான அளவு வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சா போதும். இப்போ நம்ம சைடு அளவு தான் யார் யாருக்கு என்ன அளவு வருதோ உயரத்தக்கன இது மாறும் இந்த இடம் மட்டும். இப்போ நமக்கு இது மூன்றரை அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து வெட்டணும். மூணு துணி இது லைனிங் துணி ஒன்று, இந்த துணி ரெண்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டு துணியை வந்து இது வச்சுக்கணும். வச்சுட்டு இதை என்ன பண்ணால் இப்படி மடக்கிறேன், ஒரு மடக்கி ஒரு மடக்கு ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மடித்து ரெண்டு மடிப்பு அடிச்சு ஏன்னா கணத்துக்காக அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏன் இந்த பக்கம் மட்டும் குட்டியாக இருக்குது இந்த துணினா இதை விரித்து வச்சு, ஏன்னா இந்த பட்டு துணினா உங்களுக்கு கசகசன் இருக்கும் அதனால தான் இதை அப்படி ஆஃபாக அப்படி மடக்கிக்கிறதுக்காக தான் நான் வந்து அது அந்த துணியை மட்டும் சின்னதாகவும் ஒரு துணி பெருசாக வரும். இப்போ நான் இது பண்ணுறது வந்து அளவெடுக்காமல் வெறுமான துணியாக வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே அளந்தோம்ல இந்த சைடில் மூன்றரை, அந்த மூன்றரைக்கப்புறம் தான் வைக்கிறேன். அதுவரையே வந்து வெறுமன நீங்கள் எந்த சைஸ்னாலும் அகலம் எடுத்துக்கலாம், நீள அகலம் எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்து வெறுமனே ஒரு பட்டி ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ இதோட எப்படி இதோட எப்படி வச்சுக்கலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் கட் பண்ணிடலாம் வேண்டாம். அதே போல் இந்ததையும் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வர்றதெல்லாம் வேண்டாம், இந்த இதெல்லாம் எடுக்க பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த பீஸ் ரெடி ரெடியாக இருக்குது. என்ன இந்த இடத்துல மட்டும் ஒரு தையல், ஏன்னா இது வலுவாமல் இருக்கு.
உருண்டை இப்படி ஒன்றா வச்சுக்கிட்டு இதை எடுத்து இது மேலே அப்படி போட்டுக்கணும். போட விட்டியா சம்மி? போடவில்லை. இப்போ இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து வெறுமனை பட்டி ரெடி பண்ணியிருக்க துணி தான், இன்னும் நம்ம அளக்கலை. இப்போ வந்து இந்த துணி மேலே இதை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த துணியோட அளவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு வச்சு பார்த்துக்கிட்டா போதும். இந்த அளவு கரெக்டாக இருக்கா போதும். இது எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம், தேவையில்லாதது தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பேக் சைடில் அப்படி வச்சு காமிச்சேன்னு இந்த பக்கம், அதாவது இந்த கை வர பக்கமும் இதையும் இதையும் இப்படி வைக்கணும். இந்த இடமும் இதையும் இப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு அளந்து காமிச்சேன் இல்லையா இந்த இடம். இந்த நமக்கு இந்த சைடு தேவையில்லை, இந்த சைடு தான் மெயின். இது இந்த இது பண்ணால் தான் சைடு ஜாயின் வந்து கரெக்டாக வரும். அது அளவு கரெக்டாக ஏறி இறங்கி வந்ததுன்னா சரியாக வராது. அதனால் இதை மட்டும்தான் இப்போ நான் அளக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இடமும் அந்த ஷோல்டர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நினச்சி நினச்சாச்சு. இந்த இடத்துல அப்படி ரொம்ப இழுக்க தேவையில்லை. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இது பண்ணால் இந்த 3.5. இப்போ இந்த சைடு வைக்கிறது வந்து 2.5 இருந்தால் போதும். என்ன பண்ணால் இது ரெண்டே சம்மாச்சிட்டு ஒரு பக்கம் வந்து 3 அளவு இருக்க மாதிரியும் சைடு வந்து 3.5, ஒரு பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி 2.5 இருந்தால் போதும். 2.5-க்கு அதிகம் இருக்க வேணாம், இந்த அளவு இருந்தால் போதும். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த 2.5 எடுத்துருக்கோம்ல முன் பக்கம் எடுத்துருக்க அளவை விட ஒரு கொஞ்சம் கம்மியாகினா அந்த ஷேப் கிடைக்கிறது. நல்லா உடம்பாக இருக்கவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இது ஷேப்பாக கொடுக்கும் போது நல்லா கிராஸ் வந்து நல்லா பதிஞ்சு வரும். அதுக்காக தான் இது. இப்போ இந்த இடத்துல இப்படி வந்து இங்கே வரும்போது ஸ்ட்ரைட்டாக, இந்த இடத்துல தேவையில்லை, இங்கேயோட பெண்டு முடிஞ்சிடும். இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதும். மீனெல்லாம் வந்து ஏற்றி இறக்கி இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டே அடி வச்சுக்கணும். இன்னும் நல்லா சேப் வேணும் அப்படின்னா கூட இன்னும் கூட நல்லா இதாக குழிவாக வெட்டிக்கலாம். எடி வெட்டுறதுனால இடத்து நல்லா மீன் வரும்போது நல்லா இதுதான் வரணும். இப்போ இந்த இதை என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ணால் இதோடத இப்படி வச்சுக்கணும், இதோடத வந்து இப்படி வச்சுக்கணும். இதில் எப்படின்னா தைக்கிற விதம் அப்படின்னா, இது இப்படி வச்சுருக்கோம்ல, இது எதுக்கு நேராக, அதாவது இதுதான் ஃப்ரண்ட்டு பக்கம் வர்றதுன்னா ஃப்ரண்ட்டு பக்கம், ஃப்ரண்ட்டு பக்கம் வர்றதுக்கு நேராக அப்படி வச்சு இதை தூக்கி இப்படி வச்சுக்கணும். வச்சு தைக்கணும். மொதல் தைக்கும் போது சீம்படி யாருமே தைக்கணும். சீம்படின்னா அந்த பிசுறு குத்தாமல் தைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தைக்க வேண்டாம். முதல்ல பழகிறவங்க வந்து வெறுமனை இப்படி பழகுங்க. ஏதாவது தப்புனா கூட நீங்கள் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தைக்க வந்ததுக்கப்புறம் சீம்படி தைச்சுக்கலாம். அடுத்தது இந்த இது இது மாதிரி இருக்குல்ல, இதை எப்படி வேணும் இப்படி இது பண்ணணும். இதை தூக்கி இது மேலே அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். இங்கே இப்படி வச்சு பார்த்து எந்த இடத்துக்கிட்ட வருதோ அங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இங்கேன்னா எங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வரும்போது இப்படி இழுக்க வேணாம். இந்த இடத்துல இது பண்ணும்போது இந்த டாட்டை வந்து கொஞ்சம் மடக்கி உடம்போட இந்த சைடு வர மாதிரி வச்சுக்கணும். பார்த்தாலே தெரியும் உடம்போட இந்த சைடு வர மாதிரி இந்த பட்டியை மடிச்சுக்கணும். ரொம்ப பட்டியோ அந்த டாட்டோட மேலே அடிச்சிட்டோம்னா அப்படியே இந்த கிராஸே அப்படியே சப்பலாயிரும், ஒரு எடுப்பாகவே இருக்காது. அதுக்காக இது பண்ணுறது. இப்போ இது இப்படி வச்சு பார்த்துக்கணும். இங்கே எல்லா இடமும் சரியாக இருக்கா, இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொரு தையல் போட்டுற வேண்டிதான். அது நிற்கணும், நம்ம பிடிச்சிருக்க கிராஸ் அதுதான். இந்த பட்டி இப்படி மடங்கி அந்த இது இதாக இருக்கணும். இதுதான் இருக்குது. இப்போ இது பண்ணிவிட்டு
கை வெட்டின பீஸில் வந்து என்ன பண்ணால் கை வெட்டி இப்படி எடுத்துருந்தோம்ல அதிலே வந்து ராங் போட்டணும். இதோட இந்த பக்கம் கெட்ட பக்கம், இதோட இந்த பக்கம் கெட்ட பக்கம். எதுக்காக அப்படி போகிறோன்னா அந்த கெட்ட பக்கம் அடித்தால் தான் நம்மளுடைய கையோட குழிவான பகுதி கரெக்டாக வரும். இதோ அரைச்ச பக்கம் அப்படி உள்ளே போட்டிருக்கேன், அதில் இதில் இன்ட்டு போட்ட பக்கம் உள்ளே வருதா, அப்போ தான் வந்து இந்த குழிவான பக்கமும் இந்த குழிவான பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணால் இதோட கையோட இந்த உள் பக்கம் இருக்கையா, அந்த உள் பக்கத்தில் வச்சு அடிக்கப்படுறேன். இதோட நல்ல பக்கமும் இதோட கெட்ட பக்கமும் ஒன்றா வச்சு அடிக்கப்படுறேன். அடித்து திருப்பினாலும் கரெக்டாக வரும். என்ன பண்ணால் இந்தளவுக்கு இது பண்ணிடணும். இந்த துணி போகிறனால இந்த துணி மேலே நான் அமுக்கு தையல் போடணும். அமுக்கு தையல்ன்றப்ப இந்த இதுதான் அமுக்கு தையல். இது மேலே போடுறனால இதுதான் அமுக்கு தையல். இந்த ஓரத்தை நடுவில் போடக்கூடாது. அடுத்தது வந்து இதை இது பண்ணி தையல் போட தேவையில்லை. ஆனால் இது பார்டர்னால பதிஞ்சு இருக்கணுமேன்றக்காக நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே போட கையை வந்து இங்கேருந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணாங்க. இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு பாதி சைடு இன்னொரு பாதி சைடு அப்படி பாதி பாதியாக தான் இது பண்ணணும். அப்போ மூணு பார்த்தா ஷோல்டர் துணி வந்து முதுகு பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப இழுத்து பிடிக்காம சைடு தான் அடிக்கிறோம். இப்போ வந்து கை சுட்டுள்ள உங்களுக்கு வந்து 12 இருக்குது, அதில் பாதி 6 வச்சா போதும். இது லைனிங்கிறனால ஒரு 1/4 இன்ச் கூட வைக்கணும். லைனிங் இல்லை அப்படின்னா அதே அளவு 6 வச்சுக்கலாம். இப்போ 6.5 வச்சுருக்கேன். அதே போல் இந்த சைட்லேயும் என்னென்னா நம்ம வச்சு அதே 1/2 இன்ச் தான் இங்கே வச்சோம். அதை 1.5 அந்த 1.5 வச்சா போதும். அதே கீழேயும் அதே கீழே வந்து 1.5 வச்சாலே போதும். அப்படியே சார் அப்படியே நெட்டை அடிச்சு விடணும். மித்ததுனா ஓரளவு அளக்கணும். இந்த பொறுத்தல இப்படி சைடு ஜாயின் பண்ணும் போது இந்த ரெண்டு சமமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து கொக்கிப்பட்டி இது பண்ணி காட்ட போகிறேன். கொக்கிப்பட்டி வந்து இந்த லெஃப்ட் பக்கம் வந்து 2 துணி எடுத்துருக்கேன். அதாவது இந்த துணி வந்து 2 இன்ச் இருக்கணும். 2 இன்ச் இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து லைனிங் கொடுக்குறோம்ல அது ஒரு துணி போட்டு இதோட உள் பக்கம் வச்சுக்கணும்.
உள் பக்கம் அப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கணும். வெளி பக்கமாக வர மாதிரி இப்படி மடிச்சுட்டு தைக்க போகிறேன். இதை பார்த்து சொல்லி ஓட விடாது. இப்போ இங்கே தைச்சிட்டு வரும்போது இங்கே வரும்போது கிராஸ் வரணும். இதை காட்டு இங்கே வரும்போது அப்படியே மடித்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதுலேயே இன்னொரு மடிப்பு மடித்து இந்த இதோட தையல் மேலே வைக்கணும். மேலே அப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படியே வச்சு போடணும். போடும்போது இங்கே வரும்போது கொஞ்சம் கிராஸ் அதே மாதிரியே குத்தி கட்டும். வரும்போது கிராஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக தான் வரும். தைக்கும் போதே தெரியும் துணி வெளியில் வரும். அடிச்சுட்டு வரோம்ல, அடிச்சுட்டு வரும்போதே இந்த இடத்துல வரும்போது இது கொஞ்சம் கிராஸாக அப்படி வரும். இப்போ என்ன பண்ணால் இதை வந்து அமுக்கு தையல் பண்ணணும். அமுக்கு தையல்ன்றப்ப இந்த இந்த இது மேலே ஒரு தையல் விழுணும். தையல் போட்டுட்டு வந்து திருப்பி விடணும். இந்த இடத்துல வரும்போது மட்டும் இப்படி கொஞ்சம் வளைச்சு வரும். அதை என்ன பண்ணணும்னா மிஷினில் ஒரு தையல் போட்டணும். இந்த இடத்த மட்டும் வெட்டி விடணும். நல்லா அது வேணும்னா நல்லா தள்ளி கூட போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்படி வைக்கிறது வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இல்லைன்னா கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கணும்.
அப்போ இந்த இது கரெக்டாக இருக்குது. இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டுருக்கோம். இது இருக்கணும், இங்கே மட்டும் இறக்கி வெட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். வெட்டுறோமோ வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம கை ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பார்த்துடணும். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை பார்க்கும்போது இது பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஏற்றி இறக்கி இருந்ததுன்னா சம்மா வச்சு லைட்டாக அடிக்கணும். அடுத்தது பின்பக்க கழுத்து வந்து 10 வந்து நம்ம 9.5 வச்சோம். அதையும் சரி பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே வைக்கணும், வச்சு பார்க்கணும். 10 எங்கே வருது இந்த இடம்னா, அதை விட 1/2 இன்ச் கொஞ்சம் தள்ளி. இப்படி இது பண்ணும்போது இப்படி பின்னாடி இது வச்சுக்கணும், சமமாக அடி வச்சுட்டு இந்த துணி அடி வச்சுக்கணும். இந்த துணி அடி வச்சுக்கிட்டு 2 அடி சமமாக இருக்கான்னு வச்சுக்கணும். வந்து இல்லை வெட்ட வேண்டாம், இங்கே வந்து லைட்டாக வெட்டுற மாதிரி இது பண்ணணும். அகலை வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான், அகலை வேணான்றவங்களுக்கு வெட்ட தேவையில்லை. இது பண்ணிக்கிறேன்னா அடிக்கிறது கிராஸ் பீஸ் எடுக்கணும் துணியில் வந்து. இதுதான் கிராஸ் பீஸு. அப்புறம் மாதிரி இது இந்த சைடு இப்படி எடுக்கக்கூடாது, எடுத்தால் சரியாக வராது. இந்த மாதிரி கிராஸான பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கேலோட அளவு 1/2 இன்ச் 1.5 இன்ச் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுறது காட்டுறேன். இந்த ஷார்ப் இந்த பக்கம்னா அதே மாதிரி இதோட இந்த துணியோட ஷார்ப்பு இந்த பக்கம் வர மாதிரி, இதோட ஷார்ப் இந்த பக்கம், இதோட ஒரு ஷார்ப் இந்த பக்கம் வர மாதிரி வச்சு வச்சு கட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரைட்டாக அந்த வருங்க, கரெக்டாக வரும். இதே இது மாற்றி ஒரே பக்கமாக வச்சு அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரே பக்கம் வச்சு அடித்து அங்கே வருங்க வி மாதிரி வரும். அதனால் அந்த மாதிரி இது ஒன்றும் நான் இப்போ அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இப்போ என்ன பண்ணணும்னா, துணியை இப்படி எடுத்துடணும். கழுத்து அடிக்கிற துணியில் எடுத்துட்டு இந்த பக்கம் இருந்தால் ஆரம்பிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா பட்டி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கும் போது இதை வந்து நல்லா ஈக்குவலாக சமமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். இது பண்ணிவிட்டு துணியை வந்து ரெட்டையாக வச்சு இந்த ஓரத்தில் ரொம்ப பிடிக்க வேணால் லைட்டாக அடித்தா போதும். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வெட்டணும், ஏன்னா இது வள இது பண்ணால் தான் நம்ம என்ன மாதிரி நெக்கோட ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக காட்டும். அதுக்காக இது வந்து ரொம்ப தள்ளி தள்ளினா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் லைட்டாக நூலை வெட்டிடாமல் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண இடம் அந்த வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அடித்துணியை வெட்டிடாமல் அந்த கரெக்டாக அந்த வளைவு குலைவு லைட்டாக லைட்டாக இது பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இதை இப்படியே வச்சு இது மேலே ஒரு அமைப்பு தையல் இந்த போடுறது ஓரத்துல போடுறது. அமுக்கு தையல் இந்த ஓரத்தில் போட்டாச்சு. அப்புறமா அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அழகாக வந்துடும் நெக்கு. ஹெம்மிங் பண்ணாமல் பார்க்குறனால உங்களுக்கு இதாக இருக்கும். ஹெம்மிங்லாம் பண்ணி கொக்கியெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ளவுஸ் ஆயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸை முடித்தாச்சு, முடிச்சுட்டு உங்களுக்கு ஹெம்மிங்லாம் பண்ணிட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.